அனைவருக்கும் வணக்கம் என்ன மாணவர்களே நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் விவசாயிகள் பற்றிய ஒரு அருமையான டாபிக் தான் எந்த ஒரு நாடும் விவசாயத்துல தண்ணீரைவு அடைஞ்சு இருந்ததுன்னா அது ஒரு முன்னேற்றமான நாடா அருமையான நாடா வளர்ந்துட்டு வரும்னு நம்ம சொல்லணும் நம்ம இந்தியா ஒரு விவசாய நாடுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மனிதர்களுக்கு தேவையானது உணவு உடை இருப்பிடம் அதுல உணவுல மனிதன் தண்ணீரை அடைஞ்சிட்டானா அவனுடைய முன்னேற்றம் மேற்கொண்டு பல படிகள் உயரமாய்கிட்டே போயிட்டே இருக்கும் இந்த போராட்டம் வந்து திடீர்னு இன்னைக்கு மட்டும்தான் உருவாச்சா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது இது அந்த இருந்தே ஆதி காலத்துல இருந்தே இந்த போராட்டங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு சரி போராட்டம் எதுக்காக வருது ஒரு பிரச்சனை மனிதனுக்கு தாங்க முடியாத வேதனையை கொடுக்கும் பொழுது அது போராட்டமாக வெடிக்கிறது அந்த போராட்டம் பல வகையில எழுச்சி பெறும் பொழுது புரட்சியாக வெடிக்கிறது இந்த புரட்சி மனிதனை அடுத்த கட்ட நிலைக்கு இட்டு செல்லும் இதுதான் வரலாறு நம்ம என் வரலாறு படிக்கிறதுடைய முக்கிய நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த காலத்தில் நடந்த தவறான நிகழ்வுகள் மறுபடியும் த நடக்காம பாத்துக்கிறது தான் நம்ம வரலாறு படிக்கிறதுடைய முக்கியமான ஒரு நோக்கம் இந்த புரட்சிக்கான காரணங்கள் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வந்து வேளாண்மை முறையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க சிறு சிறு விவசாயிகளுடைய நிலங்களெல்லாம் இணைச்சி பெரிய ஜமீன்தார்கள்கிட்டையும் பெரிய பண்ணையாளர்களிட்டையும் கொடுத்துட்டு அந்த சிறு விவசாயிகளை ஒரு அடிமை மாதிரி நடத்த ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ ஐரோப்பிய பண்ணையாளர்கள்கிட்ட இருந்து அவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டவும் தான் மக்கள் எழுச்சிகரமாக எழுந்தாங்க இந்த எழுச்சி தான் புரட்சியாக வெடித்தது நம்ம இந்தியாவில் நடைபெற்ற பத்து புரட்சிகளை பற்றி தான் இப்போ நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் சந்தால் கழகம் இண்டிகோ கழகம் பாப்னா கழகம் தக்காண கழகம் பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் சம்ப்ரான் சத்யாகிரகம் கேடாகைரா சத்தியாகிரகம் அகமதாபாத் புரட்சி மாப்ளா கிளர்ச்சி பர்தோலி சத்யாகிரகம் இந்த பத்து வகையான புரட்சிகளை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது சந்தால் கழகம் அதாவது இந்தியாவில் முதன் முதலில் நடைபெற்ற ஒரு புரட்சி விவசாய புரட்சி அப்படின்னா இந்த சந்தால் கழகத்தை தான் நம்ம சொல்லலாம் இது எங்க நடைபெற்றது அப்படின்னா பீகார் மாநிலத்துல ராஜ்மஹால் குன்றுகளுக்கு அருகில் இடைப்பட்ட பகுதி தான் இந்த சந்தால் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த புரட்சியை மேற்கொண்டாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வட்டிக்கு அதிகமான வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களாலையும் ஐரோப்பியர்களாலையும் இந்த புரட்சி உருவானது அவங்களுடைய கட்டுப்பாடுல அடக்குமுறை ஒரு அதிகாரம் இதுல இருந்த எல்லாம் தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டிதான் அந்த இருந்த சந்தாள் மக்கள் எல்லாருமே ஒண்ணு கூடினாங்க இந்த போராட்டம் யாருடைய தலைமையில நடந்ததுன்னா சித்து மற்றும் கங்கு அப்படின்ற ரெண்டு சந்தாள் சகோதரர்கள் முன்னின்று நடத்தினாங்க ஒரு அருமையான போராட்டமா ஒரு பத்தாயிரம் வீரர்களை அவங்க முன்னு கூட்டினாங்க இது ஒரு ஆயுத ஏந்திய புரட்சியா உருவெடுத்தது இவங்க தலைமையின் கீழ ஒரு பத்தாயிரம் சந்தால் வீரர்கள் ஒன்று சேர்ந்தாங்க இவங்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்நிய ஆக்கிரமிப்புகளிலிருந்து தங்களை காப்பாற்றி கொள்வது அது மட்டும் இல்லாம தங்களுக்கென்று ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது இது எல்லாத்துக்காக வேண்டிதான் அவங்க ஒன்று திரண்டு வந்தாங்க இந்த கழகத்துல ஐரோப்பிய பண்ணையாளர்கள் ஆங்கிலேயர்கள் அமீந்தார்கள் எல்லாருமே தாக்கப்பட்டாங்க அடக்கி ஒடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இந்த போராட்டம் எது வரைக்கும் நீடிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் நீடிச்சது சோ இந்த போராட்டம் எப்போ முடிவுக்கு வந்துச்சு தனால் நிற்கல அந்த புரட்சி தலைவர்களை கைது பண்ணதுக்கு அப்புறமா இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்துச்சு அதில் இருந்து அரசாங்கம் அதாவது நம் ஆங்கில அரசு மக்களுக்கு அந்த சந்தால் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை அளித்தார்கள் எப்படின்னா சந்தால் பர்கானா அப்படின்னு தனியாக பிரித்து அது மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட்டது நம்ம பார்க்க போகிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இண்டிகோ அவுரி புரட்சி அப்படின்னு சொல்லலாம் இது ஐரோப்பியர்களுக்கு சொந்தமான நிலங்களில் நம்முடைய இந்திய விவசாயிகள் கௌரி சாகுபடி செய்கிறதுக்காக சிறு தொகை மட்டும்தான் அவங்களுக்கு முன்பணமாக கொடுத்தாங்க அவங்களுடைய குறைகளை களைகிறதுக்காக பல மனுக்கள் போராட்டங்கள் எல்லாமே அந்த ஆங்கில அரசாங்கத்துக்கிட்ட விவசாயிகள் எடுத்து சொன்னாங்க ஆனால் எதுவுமே பயனற்று போயிடுச்சு எதுவுமே பயனற்று போன நிலையில்தான் இந்த போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா முன்பணம் வாங்கவும் மறுத்து புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடவும் மறுத்து போராட்டங்களை ஈடுபட்டாங்க இவங்களை ஒன்றிணைச்சு போராட்டத்தை வழி நடத்தினவது யாருன்னா திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் அப்படிங்கிற இரண்டு பேர் தான் இவங்களை ஒன்றிணைச்சு இந்த போராட்டத்தை நடத்தினாங்க இவங்க இரண்டு பேரும் நாடியா மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்துல ஐரோப்பிய தொழிற்சாலைகள் பல எரிக்கப்பட்டன எரிக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டன கொண்டுட்டு வர்றதுக்காக வேண்டி அரசாங்கம் ஆங்கில அரசு சட்டத்தை கொண்டு வந்தது இந்த அவுரி தோட்ட புர தொழிலாளர்களுடைய புரட்சிய கட்டுக்குள் கொண்டுட்டு வர்றதுக்காக வேண்டி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆண்டு ஆங்கில அரசாங்கம் ஒரு ஆணையம் அமைச்சது அந்த ஆணையம் பல கருத்துக்களை கேட்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுல சட்டம் இயற்றி கொடுத்துச்சு நமக்கு அதுதான் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டு சட்டம் பாகம் ஆற மக்களுக்காக வகுத்து கொடுத்துச்சு அது இந்த தோட்டத்துல தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்களின் பாதுகாப்புக்கு மிகவும் உகந்ததாக இருந்தது இந்த அவுரி செடி அப்படின்னு சொல்றது அது வந்து ஒரு சாயம் சாயம் பூசக்கூடிய ஒரு செடி இயற்கையாக மனிதர்கள் டையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு செடி தான் இந்த அவுரி செடி நம்ம சொல்லி சொல்லுவோம் அது வந்து மேற்கத்திய நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் இயற்கை சாயத்துக்கு ரொம்ப அதிக அளவு மவுசு இருந்ததுனால நம்ம இந்தியாவில் பயிர் செய்ய சொல்லிட்டு அவங்கள கட்டாயப்படுத்தினாங்க அதுக்காக தான் இந்த போராட்டம் ஏற்பட்டது இந்த போராட்டத்தை மக்கள்கிட்ட எடுத்து சென்றதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்து தேச பக்தன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை இந்து தேசபக்தன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை இந்த போராட்டத்தை மக்கள்கிட்ட எடுத்து சென்று அதிக அளவுல பரப்பிச்சு மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக வேண்டி அவங்க ரொம்ப தொண்டை புரிஞ்சாங்க அதுவும் இல்லாம தீனவந்து மித்ரா அப்படிங்கிறவரு தர்பன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை எழுதி அந்த அவுரி தோட்ட தொழிலாளர்கள் என்னென்ன துயரங்களை எல்லாம் என்னென்ன வேதனைகளை எல்லாம் அறிஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையை எடுத்து காட்டுச்சு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாப்னா கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து எழுபத்தி ஆறு வரைக்கும் நடைபெற்ற இந்த பாப்னா கழகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வங்காளத்தில் யூசுப் சாஹி அப்படிங்கிற ஒரு பர்கானாவில் பாப்னா என்ற இடத்துல நடைபெற்ற இந்த கழகத்தை பற்றி தான் நம்ம படிக்கப்போம் இது முன்னின்றி நடத்துனது யாருன்னா கேசப் சந்திர ராய் அப்படிங்கிறவர் தான் என்ன காரணத்துக்காகனா இதுவுமே ஜமீன்தார்கள் மற்றும் ஆங்கில அரசாங்கம் எல்லாமே நிலம் வைத்திருந்த விவசாயிகள்ட இருந்து அதிகப்படியான வாரம் வாரம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல வரி வரிகளை வசூலிச்சுக்கிட்டாங்க அதுவும் இல்லாம வரி கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவல் பொய்யான கணக்கு காட்டி அவங்க கிட்ட இருந்து நிலங்களை அபகரிச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி நிலங்களை இழந்த பல விவசாயிகள் எல்லாருமே ஒன்னா கூடி ஒரு போராட்டத்தை உருவாக்கி முன் வந்தாங்க முயன்றாங்க அப்படி எல்லாருமே ஒன்று கூடி ஒரு போராட்டத்தை நடத்த முன் வந்தாங்க அந்த போராட்டத்துக்காக வேண்டி நிதி தேவைப்பட்டதுனால ஓ வீடு வீடாக சென்று கிராமம் கிராமமாக சென்று மக்களை ஒன்றிணைத்து விவசாயிகளை ஒன்றிணைத்து நிதி திரட்டி ஒரு சங்கம் ஒன்று விவசாயிகளுக்காக ஒரு சங்கம் ஒன்று அமைத்து கொண்டார்கள் விவசாயிகளுக்காக முதன் முதலில் சங்கம் அமைத்த கழகம் எதுன்னு நம்ம சொன்னோம்னா இந்த பாப்னா கழகத்தை தான் நம்ம சொல்லலாம் இந்த போராட்டத்தின் முதன்மையான நோக்கம் சங்கம் அமைக்கிறது அது மட்டும் இல்லாம ஆங்கில அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய எல்லா சட்டங்களையும் மனிதர்களை அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடிய எல்லா சட்டங்களையும் எதிர்ப்பதுதான் முக்கியமான நோக்கமாக இருந்தது இந்த போராட்டத்துல மக்கள் அதாவது விவசாயிகள் ஜமீன்தார்களையும் அவர்களுடைய முகவர்களையும் தான் கொண்டாங்க அதிகமாலாம் அவங்க அவங்க மீது வன்முறையை தாக்கல ஒரு அமைதியான முறையில ஒரு சட்ட ரீதியான ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த பாப்னா கழகத்துல தான் அவங்க அவங்களால தெரிஞ்சுக்க முடிஞ்சது அடுத்து நம்ம பார்க்க போறது கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற தக்கான கழகம் அதாவது இது பூனாவில் நடைபெற்றது இந்த பூனாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நிலத்தை வட்டிக்கு கடன் அதாவது அதிக வட்டிக்கு கடன் கொடுத்த மார்வாரி சககாரர்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா விவசாயிகள்கிட்ட அதிக வட்டிக்கு கடன் கொடுத்துட்டு அவங்களுடைய நிலத்தை அபகரித்து கொண்டார்கள் ஸோ அந்த வகையில்தான் இந்த போராட்டம் மக்கள் மத்தியில பரவுச்சு ரொம்ப அடக்குமுறைகளையும் கையாண்டாங்க இதே மாதிரி என்ன அவங்க நிலங்களை மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கினதை மட்டும் இல்லாமல் பூனா மாவட்டத்தில் ஒரு விவசாயியை ஊற விட்டு விரட்டி அடிச்சிட்டாங்க இந்த ஒரு விவசாய விரட்டினது தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் தங்களுடைய உடைமைகளை நிலங்களை சொத்துக்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் இந்த போராட்டம் வலுப்பெற்றது இது படிப்படியா பரவியது அந்த போராட்டத்துல விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா அந்த மார்பாடி சகுகாலர்களுடைய சொத்துக்களை கொள்ளையடித்தார்கள் அவர்களை அடித்து நொறுக்கினார்கள் அதுவும் தானா அவங்க வந்து எதுவுமே ரொம்ப வேணும்னெல்லாம் போய் செய்ய கிடையாது அந்த மார்வாரிகள் காவலர்கள்ட்ட போய் அவங்க கே உதவி கேட்கும் பொழுது தாக்குதலானது அவர்கள் மீது நட நடத்தப்பட்டது அந்த தாக்குதல் வன்முறையாக மாறி புரட்சிகரமாக வெடித்தது அப்பொழுது இராணுவம் வரவழைக்கப்பட்டு இப்புரட்சி ஒரு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஆங்கில அரசாங்கம் நிறைவேற்றி தக்கான விவசாயிகளுடைய பாதுகாப்புக்கு வழி செய்து கொடுத்தது இந்த தான் இப்போ நீங்க பார்க்குறது தக்கான இடத்தில் நடைபெற்ற புரட்சி நடைபெற்ற இடங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் இந்த பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் இதுவும் ஒரு விவசாய புரட்சி விவசாயிகளால் நடத்தப்பட்ட ஒரு புரட்சி அதிகமான வட்டிக்கு கடன் வாங்கி அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய வட்டிக்காரர்கள் அல்ல நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய வட்டிக்காரர்களிடமிருந்து அதிகமான வட்டிக்கு கடன் வாங்கிய விவசாயிகள் நொந்து போய் புரட்சிகரமாக வெடித்த புரட்சி தான் இந்த பஞ்சாப் விவசாயிகள் இயக்கமா மாறுச்சுன்னு சொல்லலாம் நிறைய வட்டிக்கு வாங்கின இப்போ நம்ம விவசாயிகள் கூட கடன் எல்லாம் வாங்கி தான் விவசாயமே பண்றாங்க சில சமயங்கள்ல அரசாங்கமே அந்த கடனை தள்ளுபடி பண்ணுது இல்லை வட்டியே தள்ளுபடி பண்ணுது ஆனால் அந்த காலத்துல அப்போ இருந்த மக்கள் செஞ்சாங்களான்னா கிடையாது வட்டிக்கு கடன் வாங்கியாச்சுன்னா நிலத்தை விற்று கூட அவங்களால வட்டி கட்ட முடியாது அந்த ஒரு சூழல் தான் இருந்துச்சு ஸோ இப்படி நிலத்தை இழந்த விவசாயிகள் தான் அதிகமாக இருந்தது அந்த பகுதியில் இருந்த விவசாயிகள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு பெரிய புரட்சியை உருவாக்குனாங்க ஆனா ஆங்கில அரசாங்கம் இந்த பகுதியில புரட்சி நடக்கிறத விரும்பவே இல்லை கேட்டிங்கன்னா இந்த பகுதியில் இருந்து தான் மில்ட்ரிக்காக இராணுவத்திற்காக ஆட்கள் அதிக அளவில் எடுக்கப்பட்டாங்க சோ எப்படி அவங்க விரும்புவாங்க இந்த பகுதியில் எந்த ஒரு புரட்சியுமே வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க அதனால அந்த புரட்சியை கட்டுக்குள்ள கொண்டுட்டு வரணும்னு நினைச்சாங்க அதுக்காக ஒரு சட்டமும் ஏற்றுனாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல பஞ்சாப் பாதுகாப்பு சட்டம் அது பஞ்சாப் நில உரிமை பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்தாங்க பஞ்சாப் விவசாயிகள் மூன்று வகையா பிரிக்கப்பட்டாங்க எப்படி விவசாயிகள் அடுத்து வெட்டிக்காரர்கள் அப்புறம் இதர மக்கள் இந்த மாதிரி விவசாயிகளை மூன்று வகைய பிரிச்சுக்கிட்டாங்க இந்த மூன்று பிரிவா பிரிச்சதுல முதல் பிரிவு விவசாயிகள்ட இருந்து மற்ற இரண்டு பிரிவு மக்களும் கடனாக வாங்கினாவோ இல்ல அடமானங்கள் அவங்க முதல் பிரிவுக்காரங்க இரண்டாம் பிரிவு மற்றும் மூன்றாம் பிரிவு அடமானம் வைத்தாவோ சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன சோ இதுக்கெல்லாமே ஒத்துக்கிட்டு தான் அவங்க கடன் வாங்குறதும் கடன் கொடுக்கறதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இயற்றப்பட்டது இந்த சட்டம் அந்த பஞ்சாப் பகுதியில் வெற்றிகரமாக போயிட்டு இருந்ததுனால நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் இந்த சட்டத்தை ஆங்கில அரசு எடுத்து சென்றது மக்களும் இதுக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா மிகையாகாது இப்ப நம்ம பார்க்கறது பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயினுடைய நிலம் கோதுமை வயல் அடுத்ததை நம்ம பார்க்க போறது சம்ப்ரான் சத்தியாகிரகம் இந்த சம்ப்ரான் சத்தியாகிரகம் பீகார் மாநிலத்துல சம்ப்ரான் அப்படிங்கிற ஒரு பகுதியில நடைபெற்ற ஒரு போராட்டம்தான் சம்பரான் சத்தியாகிரகமாக உருவானது இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்களுடைய நிலத்தில் இல்லை ஐரோப்பிய நிலத்துல சட்டத்திற்கு புறம்பாக அவுரி சாகுபடி செய்யணும்னு கட்டாயப்படுத்தப்பட்டாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய நிலத்தை இருபது பங்கு பிரித்து அதில் மூணு பங்கு அவுரி சாகுபடி கட்டாயமாக செஞ்சாகணும் அதுவும் அந்த அவுரியை அவங்களுக்கே கொடுக்கணும் அவங்க நிர்ணயிச்ச விலைக்கு தான் கொடுக்கணும் அதிகப்படியான விலைக்கெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க மிக குறைந்த விலைக்கு அந்த அவுரி சாகுபடியை அவங்களே கொள்முதல் பண்ணிக்கிட்டு விவசாயிகளை மிகுந்த கஷ்டத்துக்கு உள்ளாக்கிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாம அந்த சம்பரான் விவசாய மக்கள் என்ன ஆனாங்கன்னா தீன்கதியம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துல அவங்க பிணைக்கப்பட்டிருந்தாங்க இந்த விவசாயிகளுடைய அதாவது சம்ப்ரான் பகுதியில் இருக்கக்கூடிய அவுரி தோட்ட விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பகுதியில் வசித்த ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிறவர் ரொம்ப பிரயாசப்பட்டார் கஷ்டப்பட்டார் ஸோ அவர் கிட்ட போய் உதவி கேட்கிறார் எப்படியாவது போராட்டம் பண்ணி இந்த சம்பரான் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு காந்தியடிகள்கிட்ட கேட்குறாரு காந்தியடிகளும் ஓகே நான் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை காப்பாற்றி தரேன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாரு போராட்டம் பண்ணி இறுதியில் ஒரு நல்ல முடிவு சம்பரான் விவசாயிகளை பாதுகாப்பதற்காக ஆங்கில அரசால் ஒரு சட்டம் இயற்றக்கூடிய அளவுக்கு அந்த போராட்டத்தை நடத்தி வெற்றிகரமாக முடித்து கொடுத்தார் நமது காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மே மாதம் ஒரு சட்டம் சம்பிரான் விவசாயிகளை பாதுகாப்பதற்கான புதிய சட்டம் இயற்றி விவசாயிகளின் வாழ்வு மறுமலர்ச்சி அளித்தார் நம்முடைய காந்தியடிகள் இப்ப நம்ம அடுத்ததான் பார்க்க போறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற குஜராத்தில் நடைபெற்ற கேடா கைரா சத்தியாகிரகத்தை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு குஜராத்தில் கடும் பஞ்சம் நிலவியது அப்போ பிளேக் நோய் கூட வந்திருந்துச்சு பிளேக் நோயின் கொடுமையினால மக்கள் வீட்டை விட்டு வெளியவே வர பயந்துகிட்டு வேலைவாய்ப்புக்கும் போக முடியாம வரி கொடுக்க முடியாம இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாழ்ந்து வந்த சூழ்நிலையில ஆங்கில அரசாங்கம் வரியை உயர்த்தி கட்ட சொல்லியது எத்தனை சதவீதம் நீங்க நினைக்கிறீங்க ஏறக்குறைய இருபத்தி மூணு சதவீதம் வரியை உயர்த்திருச்சு ஆனா ஒரு நல்ல அரசாங்கம் என்ன பண்ணணும் மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையுமே கொடுக்காம அவங்க மக்களை பாதுகாக்கிறத மட்டும்தான் அவங்களுடைய முதன்மையான நோக்கமா வச்சிருக்கணும் வரி அதிகப்படுத்தி கொடுக்கணும் எப்படி மக்கள் கட்டுவாங்க எப்படி உயிர் வாழ்வாங்க இதை நம்ம சிந்தித்து பார்க்கணும் இல்லையா ஸோ மக்கள் என்ன பண்ணாங்க வரி கூட இயக்கம் நாங்கள் வரியை கட்ட மாட்டோம் எந்த வரியுமே கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரட்சியை ஆரம்பித்தாங்க அந்த புரட்சிக்கு நம்ம காந்தியடிகள் தான் தலைமை ஏற்று நடத்தி கொடுத்தார் உலக அளவில் காந்தியடிகளுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் எல்லாருமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவருடைய மகாத்மா அப்படின்னு அவரை நம்ம பாராட்டி பேசணும் அப்படின்னா எதுக்காக எடுக்கக்கூடிய முடிவு அப்படி அவர் எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்காக இருக்கிறது முன்வைத்த காலை பின் வைப்பதில்லை அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் அடைஞ்சா வெற்றி தான் அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அன்பு வழி அன்புக்கு அடிபணியாதவர்கள் யாராவது இருக்கிறாங்களா யாருமே கிடையாது சோ அன்பு வழியில் போராடி இந்த போராட்ட ஒரு வெற்றிகரமா முடிச்சு கொடுத்தாரு இவருடைய உறுதியை பார்த்து காந்தியடிகளுடைய மன உறுதியை பார்த்து ஆங்கில அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு சோ போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுட்டு வரணும்னு அவங்களும் நினைச்சாங்க என்னன்னா அந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்குமான வட்டியை நீங்க இப்ப கட்ட வேண்டியதில்லை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இயற்றினாங்க ஸோ இதை இப்படி இந்த போராட்டம் கேடாகரா சத்தியாகிரகம் ஒரு முடிவுக்கு வந்துச்சு இந்த போராட்டத்தில் காந்தியடிகளுக்கு உதவி பண்ணது சர்தார் வல்லபாய் பட்டேல் மகாதேவ் தேசாய் ரவிசங்கர் வியாஸ் போன்ற பல தலைவர்கள் உதவி பண்ணி வெற்றிகரமான போராட்டமாக முடிவுக்கு கொண்டு வந்தாங்க இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற அகமதாபாத் புரட்சி இந்த அகமதாபாத் புரட்சி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம சொல்லும் பொழுதே பிளேக் நோய் காலகட்டம் அல்லவா அந்த பிளேக் நோய் காலகட்டத்துல மக்கள் வெளிவரவே பயந்துட்டு இருந்த காலகட்டத்துல மில் போனஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா மக்களை வேலைக்கு அழைக்கிறாங்க உங்களுக்கு நாங்க அதிகப்படியான போனஸ் கொடுக்குறோம் நீங்க வேலைக்கு வாங்க வந்து எங்களுடைய தொழிற்சாலைகளை நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அழைப்பு விடுக்குறாங்க மக்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலையில என்ன பண்ணுவாங்க அதிகப்படியான போனஸ்க்கு ஆசைப்பட்டு போறாங்க வேலைக்கு போறாங்க கொஞ்ச நாள் கழித்து அந்த பிளேக் நோய் நோயோடைய வீரியம் குறைஞ்சி போயிடுச்சு அப்போ மில் ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கொடுத்துக்கிட்டு வந்த அந்த அலவுன்ஸை கட் பண்ணுறாங்க இனிமேல் உனக்கு நாங்கள் அலோன்ஸ் கொடுக்க முடியாது அதுதான் பிளேக் நோயோடைய வீரியம் குறைஞ்சி போச்சுல்ல அப்புறம் என்ன உனக்கு அலோன்ஸ் கொடுக்கறது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க ஆனால் மக்கள் தான் நம்ம ஏற்கனவே வாங்கிட்டோம் இல்லையா அந்த அலோன்ஸை வாங்கினதுனால அவங்களுடைய செலவுகளுக்கு அது கரெக்டாக இருந்தது அதை கட்டுப்படுத்த முடியாமல் அவங்களால செலவுகளையும் சமாளிக்க முடியாமல் இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பார்த்திங்கன்னா உலக போர் முதல் உலக போர் நடைபெற்ற காலம் அது உலக போர் போர்னாவே விலைவாசி கிடுக ஏறி போயிடும் உலக போர் அப்படிங்கும் பொழுது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு விண்ணை தொடும் அளவுக்கு விலைவாசி இருக்கும் மக்கள் சமாளிக்கிறதுக்காக வேண்டியும் நீங்க கொடுத்த அலௌன்ஸை நிறுத்தக்கூடாது நீங்க எங்களுக்கு அலவன்ஸ் கொடுத்த கொடுத்தாகணும் அப்போதான் நாங்கள் வேலைக்கு வருவோன்னு சொல்லிட்டு விவசாயிகள் புரட்சி பண்ணாங்க இப்போ இந்த காலகட்டத்துல விவசாயிகள் மக்கள் புரட்சி பண்றதுக்காக வேண்டி நம்மளுடைய காந்தியடிகளை அழைக்கிறாங்க எங்களுக்கு எப்படியாவது வந்து நீங்க போராட்டம் பண்ணி போராட்டத்தை நடத்தி கொடுங்க எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதுக்கு யார் முன்னின்று நடத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா மில் ஓனருடைய மகள் தான் அனுஷியா பெகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் காந்தியடிகளை போய் அழைக்கிறார் எப்படியாவது வந்து அந்த தொழிலாளிகளை காப்பாற்றி கொடுங்க அவங்களுக்கு உண்டான ஒரு நியாயமான ஊதியத்தை வாங்கி கொடுங்க போராடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க காந்தியடிகளும் வராரு போராடுறாரு போராட்டத்தில் ஒரு முடிவுக்கு வராங்க இந்த போராட்டத்தில் காந்தியடிகள் என்ன மாதிரியான ஆயுதம் எடுக்கிறாருன்னு நீங்க நினச்சிங்கன்னா அவர் எப்பயுமே அகிம்சை ஆயுதம்தான் ஆனால் சாகுமறை உண்ணாவிரதம் அப்படிங்கிற ஆயுதத்தை இந்த போராட்டத்துல தான் அவர் எடுக்கிறாரு இந்த போராட்டம் அகமதாபாத் புரட்சி ஆகும் வரை உண்ணாவிரதம் அப்படிங்கிற ஒரு முடிவு பார்த்து ஆங்கில அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வருது ஓ போராட்டம் ரொம்ப வலுப்பெற்றுக்கிட்டே போகுது காந்தியடிகளுக்கு மக்கள்கிட்ட நிறைய செல்வாக்கு இருக்குது விட்டால் நாடு பூரா இந்த கலவரம் பரவீரும்னு நினச்சிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க அதாவது தொழிலாளர்கள் கேட்கக்கூடிய போனஸ் நீங்கள் முழுசும் கொடுக்கலினாலும் பரவாயில்ல ஒரு ஐம்பது சதவீதம் போனஸாவது கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க ஆனால் மில் ஓனஸ் இதுக்கு ஒத்துக்கிறதே ஒரு இருபது பர்சன்ட் போனஸ்க்காக தான் ஒத்துக்கிறாங்க ஆனால் காந்தியடிகள் பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் போனஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் அதாவது பஞ்சப்படி வாங்கி மக்களுக்கு கொடுத்து ஒரு அவர்களை ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றி கொடுத்தாருன்னா அது நம்மளுடைய மகாத்மா காந்தியினால் தான் முடியும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மாப்ளா கிளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற மாப்ளா கிளர்ச்சி இந்த மாப்ளா பகுதி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மலபார் பகுதியில் மலபார் அப்படிங்கிறது இப்போ நம்ம கேரளா பகுதின்னு சொல்லலாம் அப்போ செய்கிற மன்னர்கள் ஆட்சி செய்த பகுதியும் அந்த மலபார் பகுதி தான் இந்த மாப்ளா முஸ்லீம்கள் யாரு நீங்கள் கேட்டிங்கன்னா முகமது நபியினுடைய கொள்கைகளால் கவரப்பட்டு தங்களை மதம் மாற்றி கொண்ட மக்கள் மாப்ளா மக்கள் மாப்ளா முஸ்லீம்கள் அந்த மாப்ளா முஸ்லிம்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒரு மாநாடு கூட்டுறாங்க அந்த மாநாடு குத்தகைதாரர்களுக்கு ஆதரவா தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யறாங்க நிலக்கிழாய்களுக்கும் குத்தகைதாரர்களுக்கும் ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒரு நல்ல ஒரு நிலையை குத்தகைதாரர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவங்க மாநாட்டில் ஒரு உத்வேகம் அடைகிறாங்க ஒரு எழுச்சி வருது அவங்களுக்குள்ள நமக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்குது இந்த மாநாட்டு மூலமா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல யார் அடக்குனாலும் சரி அது ஐரோப்பிய பண்ணையாளர்களா இருந்தாலும் சரி வேற ஜமீன்தார்களா இருந்தாலும் சரி நம்மளுடைய ஜமீன்தார்களா இருந்தாலும் சரி அந்த அடக்குமுறையை அவங்களால தாங்கிக்க முடியல அது ஒரு கிளர்ச்சியா வருது இந்த மாப்ளா முஸ்லிம்கள் நிலக்கிழார்கள் ஜமீன்தார்கள் ஐரோப்பிய பண்ணையாளர்கள் இவங்களுடைய நில உடைமைகள் பொருள்கள் எல்லாமே சதிச்சு நாசம் பண்றாங்க இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா இவங்களுடைய கிளர்ச்சியை ஒரு அடைக்கையே ஆள வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல எந்த ஒரு ஈவ் இறக்கமே இல்லாமல் ஒரு இந்த புரட்சியை அடக்கி கட்டுக்குள்ளே கொண்டு வந்தது இந்த புரட்சியில் வரலாறுக்கு வெளியில் வராத தகவல்கள் நிறைய இருக்குதுன்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த புரட்சியில் பொது சொத்துக்களுக்கு இந்த முஸ்லீம் மக்கள் நாசம் விளைவித்தார்கள் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லணும் ஒரு ஏறக்குறைய அந்த கிளர்ச்சியில் இரண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு பேர் இறந்து போயிட்டாங்க ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது பேர் காயம் அடைஞ்சாங்க அது மட்டும் இல்லாம அவங்கள பிடிக்கப்பட்ட கைதிகளாக ஒரு நாற்பத்தி ஐந்தாயிரம் பேர் நாங்கள் சிறைபிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு கணக்கு சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு இறப்பு நிகழ்வுகள் எல்லாமே நடக்காம தடுக்கணும் அதுக்கு ஒரு சிறந்த தலைவர்கள் தலைவர்களாக நம்ம உருவெடுக்கணும் அதுதான் ஒரு முக்கியமான நோக்கமாக நம்ம அமைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பரதவாளி சத்தியாகிரகம் இந்த பர்தோலி சத்தியாகிரகம் எங்கே நடைபெற்றுச்சுன்னா குஜராத் மாநிலத்தில் பர்தோலி அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றது இந்த இயக்கத்தை யார் முன்னின்று தலைமையேற்று நடத்தி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஏன் அப்படின்னா அரசாங்கம் முப்பது சதவீதம் நிலவரியை உயர்த்தி விவசாயிகள் மேல ரொம்ப சுமைய ஏற்படுத்துச்சு வெறியே எங்களால கட்ட முடியல நீங்கள் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் இல்லை முப்பது சதவீதம் உயர்த்தினீங்கன்னா நாங்கள் எப்படி கட்ட முடியும் எங்களால கட்ட முடியாது நாங்க வரி கொடுக்க மாட்டோம் வரி வரிகூடா இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறாங்க மக்கள் இந்த போராட்டத்துல பெண்கள் கூட கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பெண்களும் கலந்துக்கிட்டாங்க கலந்துட்டு போராட்டத்தை வெற்றிகரமாக கொண்டுட்டு போனாங்க நாங்க எங்க நிலத்தை அடுத்தவங்களுக்கு வித்தால விற்பம தவிர அரசாங்கம் உனக்கு நாங்க விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் குறைந்த விலைக்கு அடுத்தவர்களிடம் நிலத்தை விட்டுறார்களே தவிர அரசாங்கத்திற்கு விற்க அவர்கள் முன்வரவில்லை ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அவங்க எல்லாத்தையுமே அடக்கி ஒடுக்கி அவங்க இருந்து நிலத்தை அபகரிச்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்த சம்பவம் நடைபெற்றுச்சு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஆண்டு மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் பொழுது திருப்பி எடுக்கப்பட்ட நிலங்கள் விவசாயிகளிடமிருந்து திருப்பி பிடுங்கப்பட்ட நிலங்கள் அவர்களுக்கே திருப்பி கொடுக்க கொடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைந்தது அது இந்த போராட்டம் பரதோலி சத்தியாகிரகம் போராட்டத்தை முன்னின்று தலைமையேற்று நடத்தி கொடுத்தவர் நமது இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இதுவரைக்கும் நீங்க பார்த்த இந்த புரட்சிகள் இந்த பத்து விதமான புரட்சிகளை பற்றியும் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சிட்ருந்துருப்பீங்க இதுக்கு நீங்கள் ஒரு மைண்ட் மேப்பாக கூட நீங்கள் போடலாம் சரி இதில் ஒரு சில கேள்விகளை உங்களை கேட்டு டெஸ்ட் பண்ணலாமா இந்தியோ கிளர்ச்சி யாரால் தலைமை ஏற்று நடத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி ஆப்ஷன் பி கேசப் சந்திர ராய் ஆப்ஷன் சி திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களா திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி ஆப்ஷன் பி சர்தார் வல்லபபாய் பட்டேல் ஆப்ஷன் சி கேசப் சந்திர ராய் ஆப்ஷன் பி சர்தார் வல்லபாய் பட்டேல் ஓகே மாணவர்களே வரைக்கும் நம்ம கிபி பத்தொம்போது இருபதாம் நூற்றாண்டில் நமது இந்தியாவில் நடைபெற்ற பத்து புரட்சிகளை பற்றியும் பார்த்துருக்கோம் நீங்கள் நல்ல தெளிவாக புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு அழகான மைண்ட் மேப் ஒரு அருமையான மைண்ட் மேப் போட்டு உங்கள் கிளாஸ் டீச்சருக்கு அனுப்புங்க நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வாங்க நன்றி வணக்கம்